ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வாராகி அம்மனை சனிக்கிழமை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொன்றும் இருக்குது. நம்ம ஒவ்வொரு கிழமையாக இப்போ பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் இந்த சனிக்கிழமை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சனிக்கிழமை அன்று நம்ம வாராகி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் தீரும், எதிரி தொல்லைகள் நீங்கும், கிரக தோஷங்கள் வந்து தீரும், கவலை மன பாரங்கள் எல்லாம் நமக்கு குறையும். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதே பார்க்கலாம். வாராகி அம்மன் வழிபாடு வந்து மிக சிறப்பான வழிபாடு. இந்த வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வரலாம். நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம். குறைந்தபட்சம் 5 வாரம் அல்லது 8 வாரம் 9 வாரத்துக்குள்ளே நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும். வாராகி அம்மனுக்கு பொதுவாகவே பிடித்த நிறம் வந்து கரு நீல நிறம் அப்படிங்கிறது இருக்குது. சிவப்பு நிறமும் இருக்குது. கரு நீல நிறம் துணி எடுத்துக்கோங்க. அது சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து வெண்கடுகு போடணும். எப்படி நம்ம மிளகு தீபம் எள்ளு தீபம் ஏற்றுறோமோ அதே மாதிரி தான் வெண்கடுகை உள்ளே போட்டு அதை மூட்டை மாதிரி கெட்டி ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெயை விட்டு இந்த வெண்கடுகு மூட்டையை நம்ம அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் நேரம் ஊற வைத்து அதற்கு மேலே கற்பூரத்தை வச்சு நம்ம தீபம் ஏற்றிடணும். அது நல்லா எரியவும் நம்மளுக்கு வந்து இருக்கிற கண் திருஷ்டிலாம் விலகும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நமக்கு. இது வந்து எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா காலை வந்து 6 to 7, அதாவது காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே பண்ணலாம். இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணலாம். மாலை வந்து வாராகி அம்மனை வழிபட வந்து 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே, இல்லை மாலை 6 மணிக்கு மேலே இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுனால தீராத அனைத்து பிரச்சனையும் தீர்க்கப்படும். வாராகி அம்மனுக்கு வந்து மலர்கள் வந்து சனிக்கிழமை என்று என்ன மலர் சாத்தலாம் அப்படின்னா சங்குப்பூ சொல்லுவாங்கள்ல பார்த்தீங்களா, ஊதா நேரத்தில் இருக்கும்ல அந்த மலர்கள் சாத்துவது ரொம்ப சிறப்பு. நெய்வேத்தியமாக மாதுளம்பழம் வைத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து உளுந்த வடை இல்லைன்னா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இது மட்டும் சிம்பிளாக வைத்து கல்கண்டு கூட வச்சுக்கலாம். வச்சு பிரசாதமாக வைத்து வாராகி அம்மனை மனதார ஒருநிலைப்படுத்தி நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும். வெண்கடுகு வந்து பொதுவாகவே கண் திருஷ்டி விரட்டக்கூடியதும் அப்புறம் வந்து தீய சக்தியிலும் விரட்டக்கூடியது வெண்கடுகு. இந்த வெண்கடுகு தீபம் வந்து சனிக்கிழமை அன்று நம்ம வந்து வழிபாடு செய்வது மிக உகந்தது. சனிக்கிழமை வாரம் வாரம் தொடர்ந்து சனிக்கிழமை அன்று நம்ம வழிபாடு பண்ணலாம். வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். சனிக்கிழமை என்று வெண்கடுகு தீபம் ஏற்றுவதால் நமக்கு கடன் பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படும். இப்போ வந்து பொதுவாகவே எல்லோரும் கடனுக்கு வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பாங்க. அப்புறம் வந்து பேங்கில் வந்து நகை அடமானம் வைத்து இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை அன்று நம்ம வந்து ஒரு தொகையை, அதாவது அசலில் ஒரு தொகையோ இல்லைன்னா ஏதாவது வட்டியோ போய் சனிக்கிழமை அன்று போய் நம்ம வந்து கட்டுவது வந்து நம்மளுடைய அடுத்த தடவை நம்ம கடன் வாங்காமல் இருக்கிறதுக்காக நமக்கு உதவி செய்யும். சனிக்கிழமை வந்து கடன் அடைப்பதற்கு மிக உகந்த நாளாக இருக்கும். எப்பவுமே நீங்கள் ஒரு கடன் வாங்கியிருக்க அப்படின்னா கடன் அடைக்கிறதுக்கு சனிக்கிழமை தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த தடவை கடன் வாங்காமல் இருப்போம். மனமானது எவ்வளோ கவலையாக இருந்தாலும் சரி நம்ம பிரார்த்தனை செய்யும் போது நம்மளுடைய கவலைகள்லாம் குறையும், படிப்படியாக குறையும். நம்ம வந்து மனதார ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய வேண்டுதலை வைத்து நம்ம வந்து வழிபாடு செய்யணும். அப்படி செய்தால் மட்டுமே நம்ம வந்து நம்ம பிரச்சனையிலிருந்து மீள முடியும். உங்களுக்கு இந்த தகவல் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.